ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் உருக்கமான வேண்டுதல்களை நான் கேட்டேன் தங்கமே. உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தர வந்துவிட்டேன். ஆம் தங்கமே, இந்த அதிர்ஷ்ட கதவை தொட்டு விடு. உனக்கான வழி இதுதான், இந்த வழிதான் உன் வெற்றி வழி. பாதையை காண்பிக்கும் அதிர்ஷ்ட கதவை தொட்டு விடு. தவற விட்டுட்டு வருந்தாதே தங்கமே. இன்றைய நல்ல நாளின் தொடக்கத்திலேயே அதன் அறிகுறியாக நல்ல செய்தி ஒன்று உன் செவியில் கேட்டுவிட்டாய். நான் ஒரு முறை வாக்கு கொடுத்து விட்டாலோ, உன் வீடு தேடி வந்து விட்டாலோ, அங்கு அன்னத்திற்கு குறையே இருக்காது, செல்வத்திற்கு பஞ்சம் இருக்காது, அமைதியும் நிம்மதியும் வாழ்வில் பூத்து குலுங்கும் தங்கமே. நல்ல வழியில் உள்ளே செல், இந்த வழி உனக்கான வெற்றி வழி. இல்லை என்ற சொற்களே இனி உன்னிடம் இருக்காது. என்ன, உன் வீட்டிற்கு வந்து நுழைவு பாதையை காண்பித்து விட்டேன். கூடிய விரைவில் நான் உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்வேன். உன் வாழ்வில் சோதனையை கொடுத்து பொறுமையை சோதிப்பேனே தவிர என்றும் வேதனையில் வீழ்த்திவிட மாட்டேன். எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்டு இப்போது ஏமாந்து நின்று கொண்டிருக்கிறாய். தேவையில்லாமல் மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சிக்கோ தங்கமே, எந்த கஷ்டம் வந்தாலும் கவலைப்படக்கூடாது. உனக்கான மாற்றங்களை தோன்றும் பொறுத்திருந்து பார். அந்த மாற்றத்திற்கான முதல் வழி இந்த வெற்றி வழிதான். பார்த்து கொண்டாய்தானே, தொட்டு கொண்டாய்தானே, இந்த பதிவை கேட்டுவிட்டாய்தானே. நிச்சயம் உன் சாயப்பா உனக்கான வெற்றி வழியில் சென்று அழைத்து என்னென்ன அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்துகிறேன் என்று மட்டும் பார். என் தங்கமே, குற்றம் சொல்ல ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம், ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம்தான், அன்பு. அன்பு மட்டும்தான். உன்னை குறை கூறும் ஒருவருக்கு உத்தமனாக இருக்கணும்னு நினைக்காதே. உன்னை நம்பும் சிலருக்கு நல்ல மனிதனாக இருக்க விரும்பிவிடு. கடினமான இலக்கை நோக்கி பயணம் செய்யும் போது இடையில் நம்பிக்கை இழந்து நின்று விடாதே. ஏன்னா நீ எவ்வளவு தூரம் கடினமான பாதையை கடந்து வந்திருக்கிறாய் என்று நீயே திரும்பி பார்க்கும் போது, இத்தனை தூரத்தை கடந்து வந்து விட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம்தானே என கடந்து விட்டால் வெற்றி அடைந்து விடலாம் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே பிறக்கும். நம்பிக்கை தானே வாழ்க்கை தங்கமே. நல்லது நடக்கும். உன்னை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னை சேரும். துணிந்து நில். கடவுள் நேரில் தெரிவதில்லை, ஆனால் ஏதோ ஒரு ரூபத்தில் உன் கூடவே இருந்து உன்னை காத்தருள்வார். நிர்கதியாய் நிற்கிறேன் என்று கவலைப்படாதே. உன் நிழல் துணை இல்லாத இடத்திலும் நானே உனக்கு துணை இருப்பேன். உன் விதியை என்னால் மாற்ற முடியும். நீ உன் வாழ்க்கையை என்னிடம் சமர்ப்பித்து விடு. அனைத்து கர்மாக்களையும் நான் தாங்கிக் கொள்கிறேன். உன் தொழிலில் முன்னேறுவதற்கான பாதையை காண்பித்து விடுகிறேன். இந்த வழி வெற்றி பாதை என்று எதற்காக கூறினேன் என்று இப்போது புரிகிறதா? என்றும் மற்றவரிடம் நீ கையேந்தும் நிலையை நான் அனுமதிக்க மாட்டேன். உன் வழி காண்பித்த வழியில், உனக்கான வழியை காண்பித்த வெற்றி பாதையில் நீ சென்று கொண்டே இரு. பின்னால் திரும்பி பார்க்காதே. என் நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை காத்துக்கொள்வேன் என்று உறுதியளிக்கிறேன் தங்கமே. அழகான நாளாக விடிந்துள்ளது என் பிள்ளைக்கு. இப்போது பள்ளத்தில் இருக்கிறோமே என்று மட்டும் பதறிவிடாதே. சொடக்கு போடும் நேரத்தில் உன்னை உச்சாணி கொம்புக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். இந்த வழியில் செல். நீ கேட்பது இப்போது கிடைத்துவிடும். கிடைத்ததை நான் நிலைக்கச் செய்வேன். கண்மணியே, சாவி துருப்பிடித்து உதிர்ந்து போகும் முன் பூட்டை திறந்துவிடு. இல்லையே உள்ளே இருப்பது தெரியாமலேயே வாழ்வு முடிந்துவிடும். அதிகம் நல்லவனாக இருக்க நினைக்காதே. உன்னை நடிகன் என்று சொல்லிவிடுவார்கள். அதிக அன்போடு நடந்து கொள்ளாதே, அடிமையாக்கி விடுவார்கள். மிகவும் அதீதமான பொறுமையுடன் இருக்காதே, நடக்காதே. பைத்தியமாகும் வரை விடமாட்டார்கள் உன்னை. வெளிப்படையாக இருந்து விடாதே கண்மணியே. பலர் உன்னை வெறுக்க நேரிடும். எல்லோரையும் நம்பி விடாதே. ஏமாற்ற பலர் காத்து கொண்டிருக்கிறார்கள். உன் லட்சியம்தான் முக்கியம், உன் இலக்குதான் முக்கியம். இலக்கு இல்லாமல் எதிலும் நீ பயணிக்கக்கூடாது.
இலக்கு இல்லாமல் செல்லக்கூடாது. நான் காட்டும் வழியில் கூட இலக்கை நினைத்து கொண்டுதான் செல்லணும். அப்பொழுதுதான் அந்த பாதை வெற்றி பாதையாக இருக்கும். உன் பயணம் வெறும் பாத யாத்திரை மட்டுமாக இருந்துவிட வேண்டாம். ஆம் தங்கமே, உன் லட்சிய கனியை தொட்டுவிடு. லட்சிய கனி என்றால் இந்த அதிர்ஷ கதவு தான். இந்த அதிர்ஷ கதவை தொட்டுவிடு. என் செல்வமே, நீ திக்கு தெரியாத இருண்ட காட்டில் வாழ்வது போல் வாழ்க்கை என்று உன் மனக்கு மரளை உன் சாயப்பா நான் உணர்ந்தேன். பாலைவனம் போல் திசை தெரியாத சூழல் இருந்த போதே உன்னை காத்து வழி நடத்திய எனக்கு இப்போதைய இருண்ட வானில் உள்ள தேடலுக்கு விடையை உனக்கு அளிக்காமல் எப்படி விடுவேன்? இப்போதைய தருணம் என்பது உன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான அடித்தளம்தான். அதனால்தான் இந்த படபடப்புடன் நீ இருக்கிறாய். ஒரு நிகழ்வை நடக்க வேண்டும் என்று நீ நினைப்பதற்குள்ளேயே அவற்றாக்கான மாறுதல்களும் உன்னிடத்தில் ஏற்படும் செயல்களை செய்ய தொடங்கியிருப்பேன். இந்த பாதையில் செல், பூக்கள் கோர்க்கும் மாலையை சூட்டி விடுவேன். இது உண்மை. இப்போது உன் மனதில் ஓடும் கேள்வி, சாயப்பா நல்ல வார்த்தைகளையே தினம் தினம் கூறுகிறீர்களே, நல்ல வழியைத்தான் காண்பிக்கிறீர்களே, நம்பிக்கை தரும் வார்த்தைகளைத்தான் என் செவியில் சேர்க்கிறீர்களே, ஆனால் என் வாழ்வில் எந்த மாற்றம் நடக்கவில்லையே என்று தானே கேட்கிறாய்? எப்போதும் வசைபாடிய வார்த்தைகளையும் இலி சொல்லையும் பொறாமை கண்டு உன் மீது வீசிய வார்த்தைகளையுமே உன் செவியில் கேட்டுக்கொண்டிருந்தது உண்மைதானே? ஆனோ இப்போதோ தினம் தரும் நேர்மறை வார்த்தைகளை கேட்கிறாய், நல்ல நம்பிக்கை தரும் வார்த்தைகளை உன் செவியில் கேட்கிறாய் தானே? அப்படியானால் உன் வாழ்வில் நல்ல மாற்றம் தானே? உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் கைகூடும் போதுதான் அனைத்தும் உனக்கு உன்னை வந்து சேரும். நல்ல வார்த்தையை கேட்பாய் முதலில், நல்ல செய்தியை கேட்பாய் முதலில். அப்படித்தான் உன் வாழ்வில் நல்ல நேரம் வந்தபோது நீ என் வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தாய். நான் முக்க செல்லும் வழியை பார்க்க ஆரம்பித்தாய். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை கேட்க நினைத்தாய். இனி உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் நிச்சயம் நிகழ துவங்கும். உன்னை ஆட்டி பிடித்த மிகப்பெரிய பிரச்சனை தீரும் நேரமும் கூட இதுதான். இப்படியே இருந்திருமோ என் வாழ்க்கை என மனச்சஞ்சலம் கொள்ளாது. எதையும் மாற்றுவதற்கு எனக்கு ஒரு நொடி போதும். இதை நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ. நீண்ட காலமாக நீ அனுபவிக்கும் வேதனைகள் விரைவில் முடியப் போகிறது. உன் மனதிலும் இல்லத்திலும் இருள் நீங்கி வெளிச்சம் தரப்போகிறேன். உன் வாழ்வில் திடீர் அற்புதம் நடக்கப் போகிறது. நிச்சயம் நடக்கும் தங்கமே. பொறுத்திருந்து பார், பொறுத்திருந்து பார். உனக்கு சகல ஐஸ்வர்யத்தோடு நல்ல வழி பாதையை காண்பித்து விட்டேன். நல்ல செய்திதான் என் உன் செவியில் கேட்கும். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.